அசோக் இப்ப வந்துருவோம். Everything okay? Okay. Hey, அப்புறம் நம்ம ராயபுரம் பசங்க கிட்ட சொல்லிடுறா. சாரா மறந்துடாத. டன். இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு. கண்டிப்பா வந்துருவான், கவலைப்படாத. என்ன பாக்குற, அவன் காதலுக்காகவே வாழ்றவன். Okay, Jakarta.
Wish you good luck. Thank you very much, sir. It's all right. Sweet eduthukonga. A sweet saapudunga. Thank you very much. Indanga. Ah, idu podum. Hello. Paathu paathu meduva. Ippe kadi sindruva podurukku. Kindala. Last ball. Ah, good catch. Thank you, sir. இவன் தான். இதுல யார் அசோக்? நான் இல்ல சார். நான் தான் சார். இதுவரைக்கும் 24 காதல் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? யோ, நீ சத்தம் பெருசா இருக்கு. இன்ஸ்பெக்டர் புதுஸ், உன்னை பத்தி தெரியாது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். துட்டு யோ சந்தர்ப்பங்களையும் சாட்சியங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய கட்சிக்காரர் குற்றவாளி இல்லை இல்லை இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்யா, என்ன எங்கயாவது பேச விடுங்கப்பா. வந்துட்டான் யா, வாஷ் பேசின் வாயன் பேசின் குள்ள பிரஷ் வேற வச்சிருக்காரு. கம்னுறோம். யோ, உன்ன எப்ப வர சொன்ன எப்பயே வர? நான் அங்க வந்தப்போ நீங்க அங்க போயிட்டீங்க, நான் அங்க போனப்போ நீங்க இங்க வந்துட்டீங்க. இங்க லேட்டா வந்திருந்தீனா நேரா அங்க போயிருப்பேன். என்னடா உஷ், நான் இல்லப்பா அவரு. ஆ சாரி. சரி சரி, போய் வேலைய பார் போ. சரி. யோ யோ, எங்க போற? உன் வேலையே இங்க தானே, ஃபைல் அங்க புரியா? சாரி, கேட்கவே மாட்டேங்கிறார். சரி சார், அந்த பொண்ணு ஏஜ் ப்ரூஃப்க்கான பர்த் சர்டிபிகேட், ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணதுக்கான காப்பி எல்லாமே அந்த ஃபைல்ல இருக்கு. Thank you.
எல்லாமே பக்காவா இருக்கு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சாரி சார். காதல் ஒரு பாக்குறுதி நிறைவேத்து ஏத்து காதல் ஒரு நந்தவனம் நீர் ஊத்து ஊத்து காதல் ஒரு கை குழந்தை காப்பாத்து பாத்து உண்மையுள்ள உண்மையுள்ள காதலுக்கு இவன் நன்மை செய்ய பிறந்தவன் ரெண்டு உள்ளங்களை உள்ளங்களை கட்டி வைக்க இவன் உயிரையும் கொடுப்பவன் காதலித்து தோல்வி கண்ட காதலரை அந்த கல்லறையை தட்டி தட்டி எழுப்புங்கள் நான் மயத்தை விற்று கூட சேர்த்து வைப்பேன் துணிந்து என்னிடம் அனுப்புங்கள் காவலர் படையல்லவா
கொடுப்புங்க. இங்க வேலை பார்த்தது போதும், கிளம்பிடி வா. ஏமா என்னாச்சு? என்னமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? ஏதோ சின்ன பொண்ணா இருக்காளேன்னு இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்த, இப்போ வயசுக்கு வந்துட்டா, இனிமேலும் இங்க விட்டு வச்சிருந்தா உங்க பையன் இருக்கிற தைரியத்துல எவனையாவது காதலிக்க ஆரம்பிச்சிருவா. அதெல்லாம் ஒன்னும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். என் பொண்ண ஒரு பாழுங்கடத்துல புடிச்சு தள்ளினாலும் தள்ளுவேன தவிர இங்க மட்டும் அனுப்பவே மாட்டேன். வாடி போலாம். இதெல்லாம் எதையுமே கண்டுக்கிறது இல்ல, பேப்பர் படிக்கிறதோட சரி. நீ எதுக்கா இதெல்லாம் தூக்கிட்டு வர? ஆமா வேலைக்கார பொண்ணுங்க பெத்து வச்சிருக்குமே ஒரு புள்ளைய எல்லாம் அவனாலதான் வெளியில தலை காட்ட முடியல. வேலைக்காரி அவ பொண்ண பாழுங்கலத்துல தள்ளினாலும் தள்ளுவனே தவிர நம்ம வீட்டுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டா. போறவ வரவன் எல்லாம் என்ன சொந்த கொண்டாட ஆரம்பிச்சுட்டான். மார்க்கெட்டுக்கு போனா வயசு பசங்க எல்லாம் என்ன பார்த்து ஆன்டிங்கிறான், மேடம்ங்கிறான், ஒருத்த என்ன அக்கானே கூப்பிடுறாங்க. லவ் பண்றேன், அசோக் சார் கிட்ட என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு கூட்டமே துரத்திட்டு வருதுங்க. பொண்ண பெத்தவங்கல்ல என்ன விரோதி மாதிரி பாக்குறாங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். அவனை நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கட்டுமா? அவனை உள்ள வர சொல்லு. நாம சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசிய ஆகணும். என் ஆபீஸ் ஹெட்லர் ராமசாமியோட பொண்ணு பெரிய பணக்கார பையனை லவ் பண்ணிட்டாலாம், பையன் வீட்டில இருந்து ஏகப்பட்ட பிரச்சனையா. நீ தான் பார்த்து முடிச்சு தரணும். நீ இருக்கிற தைரியத்தில் நான் வாக்கு கொடுத்துட்டேன்பா. டைம் ஆச்சு 8. சரி நான் கிளம்புறேன். என்னடா சட்டசபையில திடீர்னு எதிர்கட்சி தலைவர் வெளிநடப்பு பண்ற மாதிரி பாதி ஆட்டத்துல அத்துக்கிட்டு வரியா? அப்படி எங்க கிளம்பிட்ட? என்னடா மச்சான், மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்பு பலா நெரியுது. யாரு சுவிட்ச் போட்டா? டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சீக்கிரம் வீட்டுக்கு போலனா எங்க அம்மா அப்பா திட்டுவாங்க. இதோட புதுசு புதுசா நம்ப முடியாத பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. புரியலடா உங்களுக்கு விஷயம் என்னன்னு. இவ்வளவு நாளா ஊரார் காதலை எல்லாம் ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருந்தான்டா, இப்ப அவன் காதலை வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். இல்லடா யார் அது சொல்லு? குயின் மேரிசா, ஸ்டெல்லா மேரிசா, லயோலா காலேஜா? குள்ளமா உயரமா கருப்பா? Please. 250.
அசோக், என்னடா ட்ரீம்ஸா? யார உன் ஆளு? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன பிடிக்கும் போது உங்க எல்லாருக்கும் சொல்றேன். என்னங்கடா இது? ஒரு வெள்ள முடி எட்டி பாக்குது. ஐயோ, நமக்கு ஏஜ் ஆகி போச்சா? அடடா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இப்பதான் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, அதுக்குள்ள வெள்ள முடியா? எந்தவித சுகத்தையும் அனுபவிக்காமலே என்னுடைய இளமையெல்லாம் வேஸ்டா போயிடுமா மச்சான்? வாடா கோபாலா, எப்படி இருக்கிற? ஏதோ இருக்கேன் மச்சான். ஆம்பளையா பிறந்தது வேஸ்ட்ரா? பின்ன என்னடா, 20 வயசு வரைக்கும் உருப்படாம போயிடுச்சுன்னு அப்பா கட்டாச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் கையால் ஆகாத கல்யாணம் வச்சிட்டாங்கன்னு பொண்டாட்டிட்டாச்சு, அதுக்கப்புறம் ஏன் பெத்த ஏன் பெத்தேன்னு புள்ளை கட்டாச்சு. ஆனினமே வேஸ்ட்ரா, ஆனினமே வேஸ்ட்ங்கிற மீசை வேற சுத்தமா எடுத்து வச்சிருக்கிற. உனக்கு என்னடா ஆச்சு? ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும், 300 ரூபா போஸ்ட் லெட்டர் வச்சு அனுப்பிச்சுடுறான், கையில காசு இல்லையே. இதான் பிரச்சனையா? தப்ப உன் மேல வச்சுக்கிட்டு ஏன்டா மத்தவங்களை குத்த சொல்ற? ஏன் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைன்னு அலையற நீ? சொந்தமா ஒரு தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறணும் ஏன் நினைக்க மாட்டேங்கிறேன்? முதலே இல்லாத தொழிலுக்கு என்கிட்ட ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? ஆமாண்டா, நீ செய்ய போற இந்த தொழிலுக்கு முதல் வேண்டாம், அதுல வர்ற வருமானத்துக்கு டாக்ஸ் கிடையாது, ஆபீஸ் போட வேண்டாம், நீ யாரையும் போய் பார்க்க வேண்டாம், மத்தவங்க வந்து உன்னை பாப்பாங்க. அட, நீ உழைக்க வேணாம்டா, மத்தவங்க உழைச்சு கொண்டு வந்து காசு கொடுப்பாங்க, இவ்வளவு ஏன்டா? உனக்கு ரிட்டையர்மெண்டே இந்த தொழில கிடையாதுடா. புரியுதா? ஒரே வாரத்துல 4 பேஜர், 2 செல்போன், 1 மாருதி வேணும்னு சிட்டியவே கலக்கலாம்டா. என்னடா லுக்கு விடுற? ஏன் டீசெண்டா இருக்கிற? பட்டனை அவுத்து விடு, தலையை கலைச்சு விடு. இப்படித்தான் இருக்கணும். 1 செகண்ட், அக்களை தூக்கு, பக்களை போடு. அப்படியே இருக்கியடா பாவி. கிளம்பு கிளம்பு கிளம்பு. நல்லாரு நல்லாரு. ஓ, ஃபைலை எடுத்தியா? இந்த தொழிலுக்கு எதுக்குடா ஃபைல் எல்லாம்? நல்லதா ஒரு ஆல்பம் போட்டு வச்சுக்கோ. கிளம்பு கிளம்பு, அப்படியே ஒரு வெத்தலை பட்டி வாங்கிக்க. என்னமா ரொம்ப டல்லா இருக்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க. ஏமா, குடும்பத்துக்கு அவன் தான் மூத்த புள்ள, அவனை நம்பிதான் அந்த குடும்பமே இருக்கு. வயசுக்கு வந்து 3 தங்கச்சிங்க வேற, இப்ப என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. யாருமா? நேத்து நைட் 12 மணிக்கு பார்த்த சீரியல்ல அந்த சுந்தரம் விஷ போட்டில கையில எடுத்த உடனே தொடரும் முடிச்சிட்டாங்களே, அத சொன்னேன். அட போமா, 30 வாரமா அவனும் குடிக்கல இவனும் முடிக்கல, நீயோ திருந்தல. எம்டிவியும் விடிவியும் பாக்குற உனக்கலாம் எங்கேந்து இதெல்லாம் புரிய போகுது? இந்த புடி புண்ணிய சைட் அடிக்கிறியா? சிட்டி பஸ்ல போவா, நம்மளும் பார்த்துட்டே போயிடலாம். பஸ் போயிடு 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 போயிடு. ஐயோ, சிட்டி பஸ்ல இடிபட்டு போணுமா? காதல் காதல்
ஹலோ தம்பி, வாங்களா? ஓ சாரிமா, நீ வாய அந்த பக்கம் போலாம். அடுத்த ஸ்டாப்ல ஆர்ட்ஸ் காலேஜ் கோயில்கள்லாம் ஏறப்போது பாத்துக்கலாம், வா, கவலைப்படாத. எக்ஸ்கியூஸ் மீ, டைம் என்னாச்சு? 8:30. ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாமே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தட்ஸ் குட். ஏன்டா வந்ததுலேருந்து மூட விட்டா இருக்க? கவலைப்படாதரா, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அது இல்லடா, என் ஃப்ரெண்டு கிட்ட 300 கடன் கேட்டேன், அவன் என்ன அவமானப்படுத்திட்டான்டா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, எங்கு நீ தந்த பிச்சையில ஐயா, தர்மம் பண்ணுங்க சாமி. என்னது தர்மமா? பேசாம போ, உன் நிலைமை எங்க நிலைமையும் ஒண்ணுதான். அப்படின்னு வாங்க எல்லாரும் ஒன்னா. ஒண்ணு சொல்லுங்கடா, வந்துடுறேன். இந்த பாரு ஐயா, தர்ம பாபு, தர்மம் போட போறீங்களா? நீ என்ன கேட்டாலும் தருவேன். தேங்க்ஸ். ஆனா நான் சொல்றபடி நீ கேட்கணும். சோறு போடுறதுன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இந்த 10 ரூபா. ஐயா, சோப்பு வாங்கி கார்பரேஷன் பாத்ரூம் இருக்குல்ல, அங்க போய் குளிச்சுட்டு வா. ஐயா, குளிச்சா எனக்கு ஜல்ப பிடிச்சிரும், நான் வேணா மூஞ்சி கழுவிட்டு வரேன். ஆஹா தாயி, அது போதும், போயிட்டு சீக்கிரம் வா. பூபதி ரெடி ஆயிடுறா, உன்னை தேடி கிளியா பெற்ற வரப்போறா. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ரொம்ப நர்வஸா இருக்குது. பார்ட்டி பாப் கட்டிங்லாம் வச்சுக்கிட்டு வரும்னு ஃபோன்ல கோபால் சொன்னாங்க. அப்படின்னா ரொம்ப ஹை லெவல் ஃபிகர் போல இருக்கு. அந்த ரேஞ்சுக்கு நாமளும் கமகமன்னு இருக்க வேண்டாமா? மேல போய் லெஃப்ட்ல போ. லெஃப்ட்னா ஓ பீச்சங்கை பக்கமா? சரி சரி. ஐயோ துட்டு மேல இருக்கிற ஒரு குடுப்பாரு. 10 ரூபாய்க்கு ஒத்த பைசா கம்மினா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அதுகிட்ட எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது? எக்ஸ்கியூஸ் மீ ஹனி, வாட்ஸ் யுவர் நேம் டார்லிங்? மச்சான், நீ மாட்டனடா. அடடா, பார்ட்டி வர்ற நேரத்துல பவர் கட் ஆகி போச்சே. பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயத்துக்கு இருட்டுதான் சரியான சகுனம். வாசல்ல யாரு? ஆஹா, ஐட்டம் வந்துருச்சே. என்ன ஒரு பாப் கட், வெளியே யாரும் பாத்துற போறாங்க? உள்ளவா. ஐயோ, இதுவரைக்கும் எல்லாரும் என்ன வாசலோட அனுப்பிடுவாங்க, ஆனா மவராசா நீங்க ஒருத்தர் தான் என்ன உள்ளவான்னு கூப்பிட்டீங்க. இடியட்ஸ், அவனுக்கெல்லாம் அழகா ஆராதிக்க தெரியாதவனுக்கு, பட் நான் அழகா அர்ச்சனை பண்றவன். அப்போ இருட்டுல கூட என் அழகு உங்களுக்கு தெரியுதா? ஃபேஸ் கம்ப்ளீட்டா தெரியல, பட் உன் பாடி ஷேப் இருக்கே. மனிஷா குயிராவையும் மாதிரி டிக்ஸிட்டையும் சேர்த்து பிசைஞ்ச சிலை நீ. டைம் வேஸ்ட் பண்ணாத, வா நா. ஜிங்கிலி, அதென்ன சில்லறைய கொட்டின மாதிரி அப்படி ஒரு சிரிப்பு உனக்கு? நான் எங்க சிரிச்சேன்? நீங்க இடுப்ப தொட்ட உடனே சொருகி வச்சிருந்த சில்லறை எல்லாம் செதறிடுச்சு. ஓசா ஓசா, நீதான் என் பீசா. ராசா, ஏன் அழுவுறீங்க? நான் அழுவல, மோப்பம் புடிக்கிறேன். அதென்ன மூடி வச்ச பிரியாணிய 3 நாள் கழிச்சு ஓபன் பண்ண மாதிரி ஒரு வாடை அடிக்குது. வேற ஒண்ணும் இல்ல, நான் வரும்போது ஒரு கல்யாண வீட்டுல வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டேன். எனக்கு எடுத்து வரணும். எனக்கு 4 இலை விட்டு 5வது இலைக்கு தான் தம் தூண்டு கடிச்சது. அப்படியா, பந்திர தள்ளி உட்காந்தியாக்கும். கவலைப்படாத, விடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு கெட்டி சட்னியும் செட் தோசையும் வாங்கிட்டாரு. Very humorous girl. தோற இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஸ்நேஹிதனாய். யா. ஸ்நேஹிதனாய். You are right. ரகசிய ஸ்நேஹிதனாய். சின்ன சின்னதாய் சில்லறைகளை சிதறவுட்ட ஸ்நேஹிதி. மேல போய் அரை மணி நேரம் ஆச்சு. மவனே, இனிமே உனக்கு இருட்டுதான்டா. கரண்ட் வந்துருச்சு. சாரி, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கும் தான். அப்படியா? பிச்சைக்காரி! ஏய், என்னடாச்சு உனக்கு? மனுஷ குரங்கு மாதிரி சொரிஞ்சுக்கிட்டு இருக்க. டேய், ஓவரா பேசாதடா. தினம் கொஞ்ச நேரம் உடம்பு சொரிஞ்சு விட்டாக்க ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும்னு இந்த நாள் இனி நல்லா வரம்புரிஞ்சான்னு சொல்லியிருக்காரு.
எதுக்கு இப்படி கோவப்படுற? ஏன் இப்படி சொரிஞ்சுக்கிறேன் தானே கேட்டேன். வரக்கூட வியாதி வந்துருச்சானா கேட்டான். நீ வேறப்பா, இந்தப்பா, எப்பா, எசமா, சாமி, இந்த பேச்சை இதோட விட்டுருங்க, வேற பேசுங்க மகராசா. பிச்சைக்கார மாதிரியே பேசுற. டேய், என்னடாச்சு உனக்கு? காலிலேருந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க. நானே உங்ககிட்ட சொல்லலான் தான் இருந்தேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா, ஆனா அவன் என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு தெரியல. அடையார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு, அவன் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. டேய், தில்லியில பசங்களை ஏன்டா லவ் பண்றீங்க? லவ் பண்றல, அப்ப தைரியமா போய் ஐ லவ் யூ சொல்ல வேண்டியதானே? நான் சொல்ல தானே போறேன். டே சிரீஷ், அவசரப்படாதரா. என்னால எதையுமே ஒழுங்கா செய்ய முடியலடா. நான் சொல்ல தானே போறேன். டே சிரீஷ், வேணாடா. காதல்ல பொறுமை ரொம்ப முக்கியம். முதல்ல அந்த பொண்ணு மனசுக்குள்ள நீ இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கும். வா, வாங்கடா. டே, எப்படிடா தெரிஞ்சுக்கிறது? யார் அந்த பொண்ணு? கிரீன் கலர் சுடிதார் தானே? எப்படி போட, போய் உட்காரு. எதுக்குடா வாடா? ஏதாவது பேசி கவுத்த போறடா. எழுந்துட்டு போட்டோம், இதை விட பெட்டர் ஃபிகரா பிக்கப் பண்ணிக்க. சாரி பிரதர், கிடைக்காதுல்ல. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவர்தான் வேண்டா வேண்டாங்கறல்ல, நீங்க அவரை கம்பல் பண்றீங்க. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களை செருப்பால இருக்கணும். சாரி சிஸ்டர். இந்த மாதிரி கெட்ட கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஏன் வச்சுக்கிறீங்க? கிரி எப்படிமா இருக்கான்? அவன் ஏன் உயிரோடு இருக்கான்னு வருத்தப்பட்டு இருக்கேன். குணமாவதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. அந்த கொடுமை நீயே போய் பாரு. வருது. ரகஸ்
எந்த வீட்டுல எந்த ஃபிகர் இருக்குன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிச்சைக்காரிக்கு என்ன வாய்ஸ் பாத்தியா? இதுல 5 ரூபா இருக்கு. இப்ப பாடின பாட்ட திருப்பி பாடு. ஸ்நேகிவனை ஸ்நேகிவனை ரகசிய ஸ்நேகி. என்னடா நல்லா பாடிட்டு இருந்தா திடீர்னு வாந்தி எடுக்கிற, கழுத்துல தாலி வேற காணோம், நம்ம ஆளுங்க பிச்சைக்காரிய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நடுரோட்ல நிக்க வச்சு சுடணும்டா. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அசோக். பாவம் அந்த பொண்ணு எந்த செத்தோசைக்கு ஏமாந்தாலோ, அவன் எந்த பாப் கட்டிங்க ஏமாந்தானோ, அடிக்கடி கரண்ட் வேற கட் ஆகுது. அப்படி பொத்தாம் பொதுவா பொம்பளைங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது. தவிர எங்க போற? வயிறு சரியில்லை, நான் இப்படியே போயிடுறேன். காதல் காதல் என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்குவேன். அன்னைக்கு நான் உனக்கு தரப்போற பரிசு தான் இந்த கடிதம். என் கவிதையே குளிர் நிலவே, பூக்களும் உன்னை பார்த்து புன்னகை புரியும், உனது நிழலில் எனது நிழலை புதைக்கிறேன் உனக்கு தெரியாமலே. கார சர்வீஸ் கொடுத்துருக்கேன், ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பைக்ல டிராப் ஏதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். என்ன கவரு? ஓஹோ, நாம சொன்ன மாதிரியே பொறுப்பா வேலைக்கு அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். குட், எப்படியும் போட மாட்டான், நாமளே போஸ்ட் பண்ணிடுவோம். இதோ வரம்பா, மை சன் இஸ் சேஞ்ச் அ லாட். இதயங்களே, ஜாதி மதம் நாடு இவைகளை கடந்து வரும் காற்றை போல காதலையும் சுவாசிப்போம். இத இங்கே வச்சுக்கோங்க. ஓகே சார். இதயங்களே,
ஜாதி மதம் நாடு இவைகளை கடந்து வரும் காற்றை போல காதலையும் சுவாசிப்போம். இது ரொம்ப நல்லா இருக்கு. இத வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணிருக்காரு மேடம். பரவாயில்ல பரவாயில்ல, அவங்களே எடுத்துக்க சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சிருக்கு, நாளைக்கு என்னைய உனக்கு பிடிக்கும். அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும். என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூர தெரியும் வானம் மீது பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய். பேசுவதில்லை நடபக்தியும் குறைவதும் இல்லை காதல்
வழி பேசவும் இல்லை, என் காதல் குறைவதும் இல்லை. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூர தெரியும் வானம், நீ துப்பட்டாவில் இழுத்தாய் என் இருபத்தைந்து வயதை, ஒரு நொடிக்குள் எப்படி அழைத்தாய். வாங்க. என் கவிதையே, குளிர் நிலவே, பூக்களும் உன்னை பார்த்து புன்னகை புரியும், உனது நிழலில் எனது நிழலை புதைக்கிறேன், உனக்கு தெரியாமலேயே கனவு கூட எனக்கு பிடிக்கிறது, நீ என் காதோடு காதல் சொல்வதால், மாநகர பேருந்தும் எனக்கு டைட்டானிக் கப்பல் தான், உன்னோடு பயணமாகும் போது. என்னங்க நீங்க, மனசுக்குள்ள சின்ன பையங்கிற நினைப்பா, டை அடிக்க ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. நான் உன்ன வர்ணிச்சு நினைச்சியா, உன் பையன் அவர் காதலிய வர்ணிச்சு தீட்டின காதல் கடிதம். ஐயாவை வேலைக்கு அப்ளிகேஷன் போட சொன்னா ஏதோ ஞாபகத்துல இதை வச்சு அனுப்பிச்சிருக்கார். நல்ல வேலை மேனேஜர் ஃப்ரெண்டுங்கிறதுனால கூப்பிட்டு கையில கொடுத்துட்டான். ஐயோ, இவ்வளவு நாள் யார் யார் காதலுக்கோ போனா இப்ப இவனே காதலிக்க ஆரம்பிச்சிட்டானா, இதனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ. என்ன புகழ்லன்னா உங்களுக்கு தூக்கம் வர்றாத. என்னது, அப்பாயின்மெண்ட் வர்ற சார். ஓ, அதுக்குள்ள அனுப்பிட்டாங்களா? நம்ம குவாலிஃபிகேஷன் அப்படி, என்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தான் தெரியல. ஆமா, என் கவிதை. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ இந்த மாதிரி உன் பர்த்டே, அவன் பிறந்த நாள், அப்புறம் நம்ம கல்யாண நாள், இப்படி ஏதாவது வந்தாதான் வாய்க்கு ருசியாவே சாப்பிட முடியுது. நானே ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க தைரியமா சொல்லிட்டீங்கப்பா. ஏன், நீ தான் இருக்கியே, பண்ண வேண்டியதானே. ஏண்டா பிறந்த நாள் அதுவும் அவளை வம்பு கிழக்குற, பாத்தீங்களா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா, இவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஏமா, நான் அதை விட ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேப்பா. என்ன? கண்தானம் பண்ணிருக்கேன். ஏண்டி பிறந்த நாள் அதுவும் இப்படி அவசகுணமா பண்ணிட்டு வந்திருக்க? இப்படி எல்லாரும் தப்பா நினைக்கிறதுனாலதான் மனுஷனுக்கு சேர வேண்டிய கண்ணெல்லாம் வேஸ்டா மண்ணுக்கு போயிட்டு இருக்கு. நான் என் கண்ணு மனுஷனுக்கு போனோம்னு ஆசைப்படுறேன். ஹாய். ஹாய். என்ன அசோக்கு, இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர்ற நீயே? நான் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன, இங்க எல்லாருக்கும் பாக்ஸ்ல டிக்கெட் போட்டிருக்கியா? அதோட பெரிய காரியம், என் கண்ணை தானம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்க எல்லாரும் செய்யணும். ஏன்பா, ஏதாவது துட்டு கொடுப்பானுங்களா? ஏதாவது கொடுத்துருப்பாங்கடா. இந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கிறனால தான்டா மனுஷங்களுக்கு போய் சேர வேண்டிய கண்ணெல்லாம் வேஸ்டா மண்ணுக்கு போயிட்டு இருக்கு. நம்ம கண்ணு மனுஷங்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். பாத்தியாடா பாத்தியாடா, ஐயா ஏதோ புதுசு புதுசா கருத்தெல்லாம் சொல்றாருப்பா. அவன் ஆள் சொல்றதெல்லாம் நம்மகிட்ட அப்படியே ரிப்பீட் பண்றான் போல இருக்குது. ஏண்டா, அவ பண்றதெல்லாம் நீயும் பண்ற, அவ சொல்றதெல்லாம் நீயும் சொல்ற. முதல்ல நீ உன் காதல அவகிட்ட சொல்லிட்டியா இல்லையா? ஏண்டா, நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? டேய், நீ அவகிட்ட பேசணும்ன்றதுக்காக தான் நாங்க உன்கிட்ட இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். இது ஏன் லவ் மேட்டர், இதுல யாரும் தலையிட வேணாம். ஏண்டா சொல்ல மாட்டேன். ஏண்டா, எவன் லவ்க்கலாமோ ஹெல்ப் பண்றதுக்கு எங்களை கூப்பிடுற, ஆனா உன் லவ் மேட்டரை பத்தி நாங்க தெரிஞ்சு கூடாதுல. டேய், நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆயி போச்சுன்னா உங்க அப்பா அம்மா எங்களை தான் கேட்பாங்க. ஏண்டா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எங்களை பிரிச்சு பாக்குற? என்ன தப்பா நினைக்கிறீங்களா டேய்? ஓ, நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? சரி, அப்படியே இருக்கட்டும்டா. ஆனா நீ ஏன்டா உன் லவ் இன்னும் அந்த பொண்ணு கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? அது முடியாது. ஏன் முடியாது? சொல்ல முடியாது. சொல்லண்டா. ஏன் சொல்ல முடியாது? முடியாதுடா. டேய், இன்னைக்கு உன் லவ் நீ அவகிட்ட சொல்ற? முடியாது. ஏன் முடியாது? முடியாது. அதான், ஏன் முடியாது? முடியாதுனா முடியாதுடா. டேய் டேய் டேய், ஊர்ல உள்ள லவ்க்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்றீலடா, உன் லவ் சொல்ல மாட்டே, ஏன் தயங்குற? சொல்லி தொலைண்டா. சொன்னா என்ன ஆயிடும்? சொன்னா செத்துருவாடா. சொன்னா செத்துருவா. இப்ப நான் உங்களுக்கு சொல்லணும், அவ்வளவுதானே? வாங்கடா என் கூட.
இவன் என் ஃப்ரெண்டு கிரி. இப்ப நீங்க எனக்கு எப்படியோ அப்படிதான் ஒரு சமயத்துல நானும் இவனும். ஆனா இப்ப என்ன யாருன்னு இவனுக்கு தெரியாது. அவன் ஏன் இப்படி ஆனான்னு உங்களுக்கு தெரியுமாடா? தெரியுமாடா? டேய், அதை வச்சுட்டு வாடா. நான் லவ் பண்ற பொண்ணு அவதான்டா. சூப்பராக இருக்காடா. அப்படியாடா? டேய், இதை நம்ம குமரன் கரண்ட்ட சொல்லிடாதடா, அவனுக்கு கலாய்ச்சிருவானுங்க. சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த பொண்ணுகிட்ட போய் லவ் சொல்லப்போ. டேய் டேய், பயமா இருக்குடா. இப்பெல்லாம் பயந்துகிட்டு இருந்தனா வேலைக்கே ஆகாது. சரி விடு, உனக்காக அந்த பொண்ணுகிட்ட நான் போய் பேசுறேன். டேய் இருடா. அசோக், அசோக் வேணாடா. டேய் பயமா இருக்குடா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பிரச்சனை ஆயிடும்டா. டேய் சொன்னா கேள, வேணாடா. ஒரு பிரச்சனையும் வரதுல இல்ல, சொன்னா கேள, வேணாடா. சூப்பர் சான்ஸ் கிடைச்சது, கெடுத்துட்டியா நீ? வேஸ்டா? நீ எத்தனை வருஷம் ஆனாலும் நான் லவ் சொல்லவே முடியாது. கோவிச்சுக்காதரா அசோக், பின்னாலே சுத்துறேன். ஊருக்கு ஊரா காதலிக்கிறேன். அவர் போய் லவ் சொல்றானா நீயும் சொல்ல மாட்டேன்ற, ஹெல்ப் பண்றவனையும் விட மாட்டேன்ற. சரி விட்டு சொல்றானா, அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்ற. அப்படி எதுக்குடா பயப்படுற அசோக்? வேற வழியே இல்லையாடா. கல்யாணம் பண்ணிக்க போறல? கண்டிப்பா. அப்ப வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டுருவோம். பொண்ணு கேக்குவா? தைரியம் இல்லைனா மறந்துட வேண்டியதுதாம்மா. எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வா. வணக்கம். ஏய் ஐஸ்வர்யா, நீ எழுதி காட்டு. எழுது. இவன் என் ஃப்ரெண்டு கிரி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கிறான். மாசம் 7000 ரூபா சம்பளம். அவங்க அப்பா வரதராஜன் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அவங்க அம்மா ஜானகி ஹவுஸ் ஒய்ஃப். நல்ல கௌரவமான குடும்பம், ஒரே பையன். திடீர்னு வந்து இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆயிஷாவும் கிரியும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. அவன் இல்லாமல் ஆயிஷா இல்லை, ஆயிஷா இல்லாமல் இவன் இல்லை. அது மட்டும் இல்லை, ஆயிஷாவை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான். என்ன ஆயிஷா, நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே சொல்லிட்டேன்? ஏய், ஆயிஷா கிட்ட நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. நீ என்னடா எதேதோ சொல்ற? ரெண்டு பேரும் பேசிக்கலன்னா லவ் இல்லைன்னு அர்த்தமா? சும்மா நான் பாத்துக்கிறேன். ஏய், எனக்கு இன்னும் பயமா இருக்குடா. பழண்டா நீ, நாளை ஏதோ உங்க அம்மா அப்பாவோட வந்து மறுபடி பொண்ணு கேட்க போறோம்ல. என்ன எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கா? நாளைக்கு பாருங்க, இதோட பெரிய அதிர்ச்சியா தரப்போறோம். சொல்லிட்டு வாடா. வரேன் ஆயிஷா.
வாழ்ந்த நம்ம குடும்பமானத்தை எப்படி கெடுத்துட்டியே? இனிமே ஊரே கூடி சிரிக்குமே. வேலைக்கு போயிட்டு வாடின்னு சொன்னா எப்படி பண்ணிட்டியடி பாவி? அம்மா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதும்மா. அடடா, வாயில வெள்ளை வச்சா கூட குழந்தைக்கு கடிக்க தெரியாது. இல்ல, நீ என்ன நம்புங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய், எப்படி அவன் யாருன்னு தெரியாமல இவ்வளவு தைரியமா வீடு தேடி வந்து பொண்ணு கேப்பான்? நாடகம் ஆடுற பாரு, நீ சந்தி சிரிக்க வச்சிட்டியே. இரு இரு, உங்க அண்ணன் வரட்டும். பாத்தீங்களாக்கா, ஊம மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பண்ணிருக்கா? ஆமாண்டி, இவ சேலை இழுத்து இழுத்து போத்திட்டு போனது மத்த ஆம்பளைங்க இழுக்கத்தா அப்படின்றது இப்பதானே புரிஞ்சுது. அவளை சொல்லி குத்தம் இல்ல, வளர்த்த விதம் அப்படி. அப்பா, அப்பா, எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்க. நிஜமா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல? என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, நீங்களாவது என்ன நம்புங்கப்பா. பொண்ணுங்க தலை குனிஞ்சு நடக்கணும்னு சொல்றது ஏன் தெரியுமா? அப்பதான் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் தலை நிமிந்து நடக்க முடியும். ஆனா நீ எங்க எல்லாரையும் தலைகுனிய வச்சிட்டியே. தெரியாமலே அவசரப்பட்டுட்டோம் மேடா. உயிரோடு இருந்திருந்தா கூட காதலிக்கலனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கிட்டாவது இருந்திருப்பேன். நான் உயிருக்குள்ள காதலிச்ச ஆயிஷா செத்து போயிட்டாடா, செத்து போயிட்டா. இல்லடா, அவ சாகலடா, நான் தான் அவளை கொண்டுட்டேன். அவ உன்னை காதலிக்கிறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நான் தான் அவசரப்பட்டு. கிரி, என்னை மன்னிச்சிடுறா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுறா. பாட முடியாது.
இப்படி எதை பத்தியும் யோசிக்காம அவசரப்பட்டு நான் செஞ்ச தப்பால அந்த அப்பாவி பொண்ணு செத்துட்டான். உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க, ஆனா இவன் தன்னை சுத்தி நடக்கிற எதுவுமே தெரியாம உயிருள்ள பொணமா கிடக்க நான் காரணமாயிட்டேன். எந்த பாவம் அறியாத அந்த ரெண்டு குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு. இன்னொரு தடவை அப்படி ஒரு முட்டாள்தனம் என் வாழ்க்கையில மட்டும் இல்ல யார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடாது. ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கறதுனாலயோ சிரிக்கிறதுனாலயோ நாலு வார்த்தை பேசுறதுனாலயோ அது நம்ம காதல்னு தப்பா நினைச்சிக்க கூடாது. அவன் மனசுல நம்ம இருக்குமா இல்லையான்னு தெரியற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். நான் தெரியாம செஞ்ச தப்புக்காகத்தான் யார் காதல இருந்தாலும் சரி உண்மை காதல்னா என் உயிரை கொடுப்பேன். எல்லாருக்கும் காதலர் தினம் நல்வாழ்த்துக்கள். இந்த சந்தோஷமான நாள்ல காதலை பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சும்மா கடமை, அவன் காலங்காத்தால போனி அவன் அல்லாடுங்கிறான். காதலா கத்திரிக்காயா? சார், காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னவே காதலா அப்படின்னா? காதல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதல பத்தி ஆம்பளைங்க சொன்னா பழசுங்க, பொண்ணுங்க சொன்னா அது புதுசு. ஐயோ, ஹலோ ஹலோ, காதல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதயங்களே, ஜாதி மதம் இனம் நாடு இவைகளை கடந்து வரும் காற்றை போல காதலையும் சுவாசிப்போம்.
சொல்வது எனக்கு சுலபம் தான் இல்லையா, மனதிலே உள்ள காதலை இறுக்கி வைப்பதை தொல்லையா. குணமாகல சித்தாவில இறங்கிட்டு அரிப்பு அப்பப்ப வருது போகுது. யூரின் போட்டா குணமாயிடும்னு சொல்லுவாங்களே, யாரு தெரியுங்க? யாராவது ஒருத்தர் சட்டை தர்மம் சட்டையா? அன்னைக்கு பாட்டு பாடி பணம் கேட்ட, இன்னைக்கு உரிமையா வந்து சட்டையை கேக்குற, அதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் தான் தரமாட்டாங்க, நீங்க கூட தரமாட்டீங்களா? தரமாட்டீங்களா? அக்கா ஃபிட்டிங்லாம் சரியா இருக்குமா? பண்ணிக்கலாம்டா தம்பி. சரி, டிஸ்டி பண்ற போது உடம்ப பாத்துக்கோங்க. விட்டுட்டாளே. என்னடா பிச்சைக்காரி கேட்டான்ட்டு ஆரோ ஷர்ட்டை கழட்டி கொடுத்துருக்க? வா அசோக்கே, தர்மம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டேன், கொடுத்ததுக்கு அப்புறம் பேசிக்க மாட்டேன். தட்ஸ் மை பாலிசி. கம் ஆன், யூ டேக் யுவர் சீட்ஸ். ஹாய் பூபதி. ஹாய் ராஜா. வா, மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் பாலு, சீனு, ஹாய் சிரீஷ், ஹாய் அண்ட் பிரியா. ஹாய். பாத்தியா, இதுதான் நீ பார்க்க வந்த அசோக். ஹாய். ஹலோ. செங்கல் எங்க? என் காலேஜில் தான் அவளும் படிக்கிறா, பேர் மஹி. என்னைக்கு அவளை பார்த்தனோ அன்னைக்கு அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் காதலை பத்தி உங்ககிட்ட இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், ஆனா அவகிட்ட எதுவுமே சொல்ல முடியல. மஹி செகண்ட் இயர், நான் ஃபைனல் இயர். இன்னும் 6 மாசம்தான் காலேஜ். அதனால நீங்க மனசு வச்சீங்கன்னா மஹியோட கனவுல மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னா நிஜத்திலையும். அந்த பொண்ணு இப்ப எங்க இருப்பா? யாரு உங்க பின்னால தனியா நின்னுகிட்டு இருக்காளே, அந்த பொண்ணுதான். திரும்பிக்கோ.
நல்ல வேளை எங்க இவன் நம்மால காட்டிடுவானுன்னு பயந்தே போயிட்டேன். யோ இவ்வளவு சொரியாதையா, சத்தம் கட்டு வெளில இருக்கவங்களாம் உள்ள வந்துட போறோம். சாரி டாக்டர், டாக்டர் தாஸ். ஆமா, என்ன இதே பாத்துட்டு இருக்க? உங்க பேர் என்னன்னு பார்த்தேன் டாக்டர். என் பேரா தாஸ் இந்த பேரை வச்சுக்கிட்டு நான் படா பாடு போட்டு இருக்கேன். ஏன் டாக்டர்? எவனோ ஒரு வீணா போனவன் தன ராத்திரி போன் பண்ணி நீ வெறுந்தாசா இல்ல லார்ட் லபக்தாசான்னு என் உயிரை எடுக்கிறான். அவனே அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா என் ரிப்போர்ட் டாக்டர். ரிப்போர்ட்டா? நீ இந்த பிச்சைக்கார மாத்திரம் பாத்துருக்கிய? பாத்திரத்தை சமீபத்துலதான் பாத்து தொலைச்சே டாக்டர். ஏன்னா அதுலதான் குழம்பு ரசம் கறின்னு எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரிதான் உன் பிளட்ல எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. அப்படிதான் இந்த அரிப்பு நிக்கவே நிக்காதா டாக்டர்? இரு உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். ஓகே டாக்டர். டாக்டர் குப்புற படுத்து பேண்டை கொஞ்சம் இறக்கி விட்டுக்கணுமா? அது உன் இஷ்டம், ஆனா நான் கையில தான் போடுவேன். ஐயோ ஏன் டாக்டர், உங்க கூட டிவில ஒரு பொண்ணு வருமே, அது வந்து ஊசி போடாதா? அது டிவில தான் போடும், ஆனாலும் உனக்கு ரொம்ப வாய்ப்பு. அப்போ ஏன் டாக்டர், இனிமே இந்த அரிப்பெல்லாம் நின்றுமா? இனிமே அதிகமாகும். என்ன சொல்றீங்க? அது டெவலப் ஆகும் போதுதானே என்னன்னு புரியும். ஒரு வாரம் கழிச்சு வந்து என்ன பாரு. சரி டாக்டர். என்ன வச்சு கிளினிக்கே டெவலப் பண்ணுவார் போல இருக்கு. ஹலோ, அட பாவி நீதானடா, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இனிமே என் பேரு லார்ட் லபக் தாஸ் தான், எனக்கு ஒரு போர்டு வேற. டாக்டர் இந்த போர்டு வெளியே வந்து விழுது. இதே குரல் கண்டுபிடிச்சாரே. உன்னை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றான் தெரியுமா? தெரியும். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு டிவி பேட்டியில ஒரு கவிதை சொன்னல்ல? ஆமா, அந்த கவிதை இருந்த கிரீட்டிங் கார்டை செலக்ட் பண்ணது அவர்தான், அதுவும் எனக்கு தெரியும். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல காதல சொல்ல என்ன தயக்கம்? ஐ லவ் யூ. அச்சச்சோ பொன்னகை, ஆள் தின்னும் பொன்னகை, கை குட்டையில் நான் பிடித்த கையோடு மறைத்துக் கொண்டேன். அச்சச்சோ பொன்னகை, பொன்னகை, கை குட்டையில் நான் பிடித்த கையோடு மறைத்துக் கொண்டேன். கவிதை
நுனி விரல் கட்டே என் இதயம் பதறியதே, ஆழங்கள் தொடை என்னாகும் என் உயிரே சிதறியதே. நானும் அவ கிளாஸ்ல இருக்கும் போது அந்த வழியா என் ஃப்ரெண்டோட சத்தம் போட்டு பேசிட்டு போவேன். அவ பஸ்ல போனான்னா நானும் பஸ்ல போவேன். எல்லாம் நம்மள மாதிரியே தான் இருக்கானுங்க. மொத்தத்துல சம்பளம் வாங்காத பாடி கார்ட வேலை செய்யற. சரி சரி, அவளை எப்படி பாப்ப? இப்படி பார்த்தேன் சொல்லே, நீ பாக்குறது எனக்கே பயமா இருக்குடா. டே ராஜா, பொண்ணுங்களெல்லாம் இப்படி எல்லாம் அடிச்சு பார்க்க கூடாதுரா. ஜாட மடையா தான் பாக்கணும். முதல்ல அவன் மனசுல நீ இருக்கியா இல்லையான்னு செக் பண்ணணும். நீ என்ன பண்ற? முதல் தடவை பார்க்கலன்னு விட்டுறாத, ரெண்டாவது தடவையும் பாரு.
சலிச்சுக்காதரா, மறுபடியும் பாரு. காதல்ல பொறுமை ரொம்ப முக்கியம். சரி சரி, அவனைதான் பார்த்து சிரிச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. அதனால நீ என்ன பண்ற, அப்படியே மெதுவா பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கோ. என்ன காணோன உடனே அங்கேயும் இங்கேயும் பார்த்து ஒரு நிமிஷம் பெஜாராயிட்டா தெரியுமா? ஓ, அந்த அளவுக்கு நடந்துருச்சாமா? டேடே, இதெல்லாம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்காதம்மா, எந்த நேரத்துல டிவோர்ஸ் ஆகலாம். பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாது ராஜா. சரி சரி வா, கைவேஸ் ஐடியா இருக்கு. பிரசன்னா பர்த்டேன்னு சொன்னா 11 செப்டம்பர்ல ஷோரா போனும். என்னடே கிளாஸ்க்கு வரியா? ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு லஞ்ச் அவரோட கிளாஸ கட் பண்றோம். ஏய், கிளாஸ கட் பண்ணிட்டு என்னடி பண்றது? 12B பஸ் புடிச்சு தாலிகாத்த காளியம்மன் போறோம். என்ன என்ன இவளுக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறா? ரீமா, நீங்க போங்க, நான் மேடம் கிட்ட பேசிட்டு வரேன். சரி வாங்க போல. மறந்தே போயிட்ட, குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? என்னாச்சு இவளுக்கு? சத்தியமா அந்த பொண்ணு நான் லவ் பண்றேன், நான் கூட இருக்கேன் வா. தைரியமா போய் சொல்லுப்போ. ஓகே ஆயிடுமா? கண்டிப்பா ஓகே ஆகும். ஒருவேளை ஓகே ஆகலன்னா? நடக்கும், நான் இருக்கேன்ல. போ போ. ஏ சுஜா, இரு. நம்மால நம்மள மாதிரி இருக்காயா? I love you. Yes! Appa okay da! அந்த அரிப்பு ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இது வேற அப்பப்ப வந்து டிரைவிங் கூட பண்ண முடியல. ஐயோ, அறிவுக்கு முண்டோ, வண்டி ஓட்டும் போது என்னைய பந்தா வண்டி கிடக்குதே, ரோட்டை பார்த்து ஓட்டியா? பந்தா இல்லம்மா, இது அரிப்பு. ஒரு பிச்சைக்காரி தந்த பிச்சை, ஒரு 5 மினிட்ஸ் சொரிஞ்சு விட்டு போறியா? என்ன இந்த மாதிரி துப்பிட்டு போறாளே, ஒருவேளை இவளுக்கு டிவி இருக்குதோ?
ஆஹா, இது வேலைக்கு ஆகாது. நமக்கு எருவு மாடு ஸ்டைல் தான் கரெக்ட். அங்க போறேன். ஐயோ, ஆஹா, இங்க தேய்ச்சா ரசிகர்கள் வருத்தப்படுவாங்க. அரக்கங்கையில நகம் பெருசா இருக்கு, அங்க வச்சு தேய்க்கிறேன். சொன்னேன் அதனால என்ன, என்னையும் சேர்த்து லவ் பண்ணனு சொல்றான். பப்ளிக் பிளேஸ்ல அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டான். அந்த பக்கம் போகவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த ஏரியா? அந்த ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்கானே அவன்தா. Oh!
பூசா, என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கீங்க? ஹெல்ப் மீ அம்மா தாய், இந்த வண்டியை நான் எங்கயோ பாத்துக்கறனே மேடம். நீங்க ஜிங்கிலி எங்கிட்ட உருவன வண்டியா இது? அடி பாவி, ஃப்ளைட் மாதிரி மெயின்டெய்ன் பண்ணி வச்சிருந்தேடி, இப்படி இத்தனை பிளேட்ட மாட்டி அசிங்கம் பண்ணிட்டீங்களேடி. ஏதோ உங்க புண்ணியத்துல இந்த வண்டியை வச்சு நாங்க நாலு இடத்துல பிச்சை எடுத்து எங்க நிலைமையை நாங்க டெவலப் பண்ணி இப்ப ரொம்ப அப்புல போயிட்டோம். அப்புல போனாலும் கப்பு போக மாட்டேங்குது. சும்மா இருங்க, இப்பெல்லாம் நான் ராஜாதி நைட்டி ராஜாதி போடவதா கட்டே. எனக்கு கூட டீ ஷர்ட்லாம் போட்ட பாரிக்கவே இல்ல. சீ, பைத்திரச்சல கிளப்பாதரா. பை தி பை, புஸ்ஸா, நான் இப்ப உங்களை எதுக்கு பார்க்க வந்தேனா, என்னோட பியூட்டியை பார்த்துட்டு என்ன ஒரு கச்சில சேத்தி இருக்கறாங்க. அங்கேயும் பவர் கட் ஆயிருந்திருக்கும். சும்மா இருங்க. நான் அன்னைக்கு சும்மா இருந்திருந்தா என் நிலைமை இப்படி ஆயிருக்காது. ஐயோ, வரப்போற கார்பரேஷன் எலெக்ஷன்ல எனக்கு கவுன்சிலர் சீட் கொடுத்துக்கறாங்க. அதனால நீங்க எனக்கு ஒரு உதவி, இந்த சட்டை வேணும்னா இதையும் எடுத்துக்க. அது இல்லங்க, எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வேணும். என்னமோ டீ காசு கேக்குற மாதிரி கேக்குற. 1 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கடி போவேன்? உங்க வேலை ரிசைன்மென்ட், அதுல வேற பிஎஃப் பணத்தை கொடுங்க. டேய், பிஎஃப்னா ப்ளூ ஃபிரம்டா, அது பிஎஃப்டா, அப்படி சொல்றா? அது ஏதோ ஒன்னு, பணத்தை கொடுங்க. வேலை ரிசைன் பண்ணணுமா? முடியாது, போடா. பூசா, பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? என்னடி சொடக்கு போட்டு பேசுற? முடியாது, போடி. முடியாது, முடியாது. ஸ்நேகிதனே, ஸ்நேகிதனே, ரகசிய ஸ்நேகிதனே. வேண்டாம் வேண்டாம், நான் பணத்தை தந்துடுறேன். என்னதான் பொண்ணுங்கிட்ட பேசி பழகினாலும் லவ் பண்ற பொண்ணுகிட்ட மட்டும் பேச்சே வரமாட்டேங்குதுல்ல. டே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஏதோ லூஸ் தனமா ஒரு கடி ஜோக் எடுத்து விடு, சம்பந்தமே இல்லாம விழுந்து விழுந்து சிரிப்பாளுங்க. அப்புறம் அப்புறம் நீ என்ன வளர்னாலும் ரசிப்பாளுங்கடா. அசோக், அந்த கடி ஜோக்கே நீயே சொல்லிட. என்னடா எல்லாத்தையும் என்கிட்டயே கேட்டுக்கிட்டு? ஆ, ஜலதோஷம் ஏன் பிடிக்குது தெரியுமா? ஏன்? மூக்குக்கு மேல ரெண்டு ஐஸ் இருக்கு, இத சொல்லி பாரு. ஊமா மாதிரி இருந்துகிட்டு பயங்கரமா ஜோக் அடிக்கிற. Thanks a lot, Ashok. ஜோக் எல்லாம் என்ன பெரிய விஷயம், நான் கவிதையே எழுதுவேன் தெரியுமா? அப்படியா? ஐயோ, எனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அது எப்படி நீ உணர்ச்சி வசப்படலாம்? அசோக் அசோக், நீ இருக்கிற தைரியத்துல சொல்லிட்டேன், நான் சொல்லுனா அசிங்கமாயிடும். நான் ஏதோ என் ஆளை நினைச்சுக்கிட்டு கிறுக்குவேன். உன் ஆளை மனசுல நினைச்சு என் ஆளுக்கு ஒரு கவிதை எழுதி கூட ப்ளீஸ். என்ன ஊவால நினைச்சா கவிதை வரும்?
நிலவின் ஒளியை பிடித்து பிடித்து பாலில் நனைத்து பாலில் நனைத்து கன்னங்கள் செய்து விட்டார். உலக மலர்கள் பறித்து பறித்து இரண்டு பந்துகள் அமைத்து அமைத்து பெண்மை சமைத்து விட்டார். அழகு என்பது ஆண்பாலா பெண்பாலா என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண்பாலடா. ஏ கவிதை என்பது மொழியின் வடிவம் என்றொரு கருத்தும் இன்று உடைந்தது. கவிதை என்பது கன்னி வடிவமடா. மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண்ணென்று படைத்து வீதியில் விட்டு மின்மினி பீடித்து கண்களில் பறித்து கண்களில் பறித்து கண்மணி கண் பறித்தாள். தங்கத்தை எடுத்து அம்மியில் அரைத்து மஞ்சளாய் நினைத்து கண்ணத்தில் குழைத்து ஜீவனை ஏனெடுத்தாள். காவித்துறவிக்கும் ஆசை வளர்ப்பவள் அருகம் புல்லுக்கும் ஆண்மை கொடுப்பவள் பெண்களின் நெஞ்சுக்கும் பித்தம் கொடுப்பவளே. ஓ தெரிந்த பாகங்கள் உயிரை தந்திட மறைந்த பாகங்கள் உயிரை வாங்கிட ஜீவனம் மரணம் ரெண்டும் தருபவளே. மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண்ணென்று படைத்து வீதியில் விட்டு விட்டார். அசோக், அசோக் கை குடு. என்னடா குடு? என்னடா குடுன்னு சொல்ற? என்னடா நீ எழுதின ஒவ்வொரு வரியும் என் ஆளுக்கு அப்படியே புரிஞ்சுச்சு. ஒருவேளை என் ஆள் மாதிரியே உன் ஆள் இருப்பாளோ? டேய், நீ காதல் மயக்கத்துல இருக்கடா. உன் ஆள் வேற, என் ஆள் வேற. அப்படின்னா உன் ஆள் யாருன்னு எனக்கு காட்டுறியா? டேய் சும்மாறா, நானே ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சமாளிக்கிற பாத்தியா? உண்மையிலே தாண்டா, இப்பெல்லாம் அவளை பார்க்கவே முடியறதில்ல. இந்த பொண்ணு இங்க வெயிட் பண்ண வச்சுட்டு ராஜா எங்க போனாங்க? நமக்கு இவகிட்ட அறிமுகமே இல்லை. நம்மளை பார்க்க காலேஜ் தானே போறோம். ராஜா கிட்ட பேசுவோம். சரி சரி, சீக்கிரமா வா, இல்லைன்னா படத்துக்கு டிக்கெட் கிடைக்காது. ஓகே. ஹாய் ஷோ. மூவாளை அங்கே நிற்க வச்சுட்டு நீங்கள் என்னடா பண்ணிட்டுருக்க? ஏன் ஆளா, அவள் இப்போ தான் காலேஜுக்குள்ளே போகிறா. ஏ, இப்போ தான் நான் அங்கே பார்த்தேன். ஒருவேளை நீ பார்த்ததுக்கு அப்புறம் ஆட்டோவில் வந்திருக்கலாம்ல. இவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்திருப்பா? சரி, நீ நம்மளன்னா வெயிட் பண்ணு, மகி இப்போ வந்துடுவா. பாத்தீங்களா சார், அந்த பஸ் ஸ்டாண்ட் விட்டு அந்த காலேஜ் வாசல் தான் சார். இவனுக்கு இதே குழப்பம் போச்சு சார். எவ்வளவு தைரியம் இருந்தா மேஜர் ஆகாத போலீஸ்காரன் பொண்ணைய கடத்திட்டு போயிருப்பான். அவனை போய் இழுத்துட்டு வாயா. இருந்தாலும் என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணு நினைச்சவரு. ரொம்ப தேங்க்ஸ் டா. வணக்கம் அசோக். வணக்கம். நீ என்ன, எந்த பக்கம்? உன்னை பார்க்கத்தான். எது என்ன பார்க்க இங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட எதுக்கு வரப்போறேன், எல்லாம் லவ் மேட்டர் தான். ஸ்டேஷனோ வந்துருச்சு. பொண்ணு சைடா பையன் சைடா? பொண்ணு சைடு தான். நீ ஸ்டேஷனோ வந்தா போதும். எனக்கு முக்கியமான வேலை இருக்கியா? அசோக் அசோக், கொஞ்சம் வந்துட்டு போயிடு அசோக். யோ, லூஸ் மாதிரி பேசாது, எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குன்னா. இன்ஸ்பெக்டர் ஐயா கூட வந்துக்கிறாரு. வந்தா அசோக் அசோக். தம்பி, நீ யாரும் சொல்லக்கூடாதா? பாவம் அசோக், லவ் மேட்டர். எனக்கே வா, வாயா. ஏ, இந்த பைக்கை நீ எடுத்துட்டு போயிடு.
யாருக்கு? அசோக் இருக்கானே இன்ஸ்பெக்டர், போலீஸ் எல்லாம் எவ்வளவு மரியாதையா வந்து கூட்டிட்டு போறாங்க தெரியுமா? ஏதோ காதல் பிரச்சனையா? ஐயோ அசோக், நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். அசோக், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில போலீஸ்காரனே கிடைக்கிறியா சார்? இப்ப எதுக்கு சார் எங்க எல்லாரும் உள்ள கொண்டு வச்சிருக்கீங்க? தெரியாத ரகனா, அவர் பொண்ண எங்க யாருக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வச்ச? யோ என்னது சார், சத்தியமா உங்க பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். இந்த ஏரியாவில வயசு பொண்ணு காணாம போச்சுன்னா உனக்கு தெரியாம எப்படி நடக்கும்? காதலிச்சா மட்டும்தான் அந்த பொண்ணு காணாம போகணுமா? வேற ஏதாவது விஷயமா இருக்கும் சார். ஒரு நிமிஷம், அவங்க அம்மா அப்பா கிட்ட நானே விசாரிக்கிறேன். உங்க பொண்ணு தனக்கு தானே பேசி சிரிச்சுக்குவால? அடிக்கடி உங்க வீட்டுக்கு பிளாங்க் கால்ஸ் வருமா? இல்ல. அடிக்கடி ஸ்பெஷல் கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பாத்தீங்களா சார், ஜில்லா கிளேடி சார் இவன். நாம விசாரிக்கலாம்னு கூட்டு வந்தா யூபி விசாரிச்சிருக்காரு. நம்ம ரெண்டு பேருமே கேன நாக்கிட்டோம் சார். சாயங்காலம் உங்க பொண்ணு வீட்டுக்கு திரும்ப வரும்போது செருப்புல பீச் மண் ஒட்டிருக்கான்னு பாத்திருக்கீங்களா? இல்ல. நீங்க காலையில வச்சு அனுப்புவீங்கல்ல மல்லிகைப்பூ, அது சாயந்தரம் வரும்போது வாடாம இருந்திருக்கா? சத்தியமா சொல்றாங்க, பொண்ணு காதலிச்சு ஓடி போயிருக்கவே முடியாது. ஹலோ, உங்க பொண்ணு பிளஸ் டூல மார்க் குறைச்சு வந்தனால உங்களை பயந்துகிட்டு அவ ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கானா? அதானே பார்த்தேன், நம்ம கால்குலேஷன் மிஸ் ஆகாதே. வாங்க போலாம். ஆமா, பூபதி எங்க? டேய் என்னடாச்சு? பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சரி வா. இன்ஸ்பெக்டர் கிட்ட ஜட்டியை வாங்கி கொடு. அவர் ஜட்டியெல்லாம் தர மாட்டாரு. அவர் ஜட்டியே இல்ல, என் ஜட்டியை வாங்கி கொடு. என்னடா சொல்ற? பின்ன என்னடா, நீ எப்படி எங்களை காப்பாத்த வந்துருவேன்ற தைரியத்துல அந்த ஆள்கிட்ட ஓவரால் அப்பாயிண்ட் பேசினேன். மத்தவங்களுக்காக சட்டப்பேட்டை உருவினாரு, எனக்கு ஜட்டியை சேர்த்து உருவிட்டாரு. சரி சரி வா. சரி, உங்ககிட்ட யார்ட்டயா ஸ்பேர் இருக்குதாப்பா? போறதே இல்லடா. வாடா என் மருமகனே, என் ஆசா, எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு பிறக்காம போயிருச்சே. அட விடுக்கா, பிறந்திருந்தா. மார்கழி வெயிலே உன் அட்ரஸ் தந்தே.
ஊருக்கெல்லாம் முட்டை போட நேர்ந்து விட்ட கோழி யானை கட்டும் செங்கிலியால் போட வேணும் தாலி கூட முடிச்சு போட போற பையன் முதல் ரவில் காலி பண்ண வைப்பேன். குடும்ப கட்டுப்பாடு பண்ண ஆள் வேணும்னு தெரிவிக்கணும்ல, அங்க பாருங்க ஒருத்தன் வரான். பேசாம நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இல்ல 500 ரூபாய் பணமோ 5 கிலோ அரிசியும் தரம் வரியா? ஆஹா, இந்த காலத்துல யாரு 5 கிலோ அரிசியும் 500 ரூபாய் பணமும் கொடுக்கறாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேன் வேற வச்சு கூப்பிடுறீங்க, வர்றேன். ஆனா ஒண்ணு, எனக்கு இந்த உதவியை செய்யறீங்களே, என் பரம்பரையே உங்களை வாழ்த்தும். இனிமே உனக்கு ஏது பரம்பரை? என்ன சொல்றீங்க? உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ண தான் கூட்டு போறோம். குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கா? எனக்கு இன்னும் குடும்பமே இல்லையே, எதுக்கு கட்டுப்பாடு? எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல சார். என்ன கூட்டு போய் ஏதாவது பண்ணி ஸ்டாண்டர்டீஸ்ல நிக்க வச்சிடாதீங்க. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஸ்நேகிதியே பிச்சக்காரி.
ஏய் பிச்சக்காரி, உன் தட்டில் எத்தனை சில்லறை சொல்லிவிடு. பிரியா, இந்த போறான ஒரு பையன் ரொம்ப நாளா உன்ன லுக் கூட்டு இருந்தான்ல. ஆமா, இப்ப வேற ஏதோ பொண்ணோட போறான். உடனே ஓகே சொல்லிட்டு ரொம்ப சீப்பா நினைச்சுக்குவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிகு பண்ண, அவரோடன வேற ஒரு பொண்ணை பாத்துட்டு போயிட்டான். இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப ஸ்பீடா இருக்காங்கல்ல. ஓஹோ, என்னடாச்சு? ஒண்ணு இல்ல, எனக்கும் மகிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? நேத்து சினிமாக்கு போனோம். சினிமாக்கு தானே, அங்க என்னாச்சு? ஒண்ணு ஆகல, மேல கை வச்ச கோச்சிட்டு போயிட்டா. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. விடுறா, ஃபோன் பண்ணி பேசு. வேணா அசோக், அவ தானே போனா, அவளே வந்து பேசட்டும். இதுல என்னடா ஈகோ உனக்கு? மோதலுக்கு அப்புறம் காதல் வரலாம், ஆனா காதலுக்கு அப்புறம் மோதல் வரக்கூடாது, வந்தா பிரிஞ்சிருவீங்க. நம்பர் மேடம் 8284237. ஹலோ, நான் அசோக் பேசுறேங்க. அசோக், ஐயோ, உங்களை நான் மீட் பண்ண நினைச்சிட்டே இருந்தேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். இதோ இவன் தான் இங்க அழுதுட்டு இருக்கான். அட, அதை விடுங்க. உங்க லவ் மேட்டர் என்னாச்சு? எங்கங்க, ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. சரி, யாருன்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஐயோ, நீங்க மனசு வச்சா கண்டிப்பா முடியுங்க. ஆனா அது அதெல்லாம் முடியாது. உங்க ஆளு யாருன்னு எனக்கு காட்டியே ஆகணும். வேணாங்க. நாளை காலையில 8:30 நீங்க என் காலேஜுக்கு வரீங்க. உங்களை எனக்கு தெரியாது, அதனால நீங்களே என்கிட்ட வந்து பேசுறீங்க. உங்க ஆளு யாருன்னு எனக்கு காட்டுறீங்க. ரொம்ப ஆட்டம் போடுற நீ, பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் வசமா மாட்டுவடா நீ, அன்னைக்கு வச்சுக்கிற உன்ன. சாதாரண கோவத்தெல்லாம் ஏன் பெருசுபடுத்திக்கிற? ஒரு வாரம் முன்னாடி நடந்த சண்டைக்கு அப்புறம் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணும்? பேசுங்க பேசுங்க. ஹாய். ஹாய் சுஜா. ஒன்னும் தெரியாத மாதிரி சிரிக்கிறது பாரு. இதயங்களே, ஜாதி, மதம், இனம், நாடு இவைகளை கடந்து வரும் காற்றை போல காதலையும் சுவாசிப்போம். Thank you.
ஹாய். இப்பதான் வந்தீங்களா? யா போலாம். பர்ச்சேசிங் முடிஞ்சதா? இன்னும் பாக்கி. முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப்னா குடிக்கிறதுக்கும் குமாலம் போடுறதுக்கும் ஜாலியா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதுக்கும் மேலடா. அசோக், எப்பவோ யாருக்கோ நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அது மாதிரிதான் உனக்கும் நடக்கும் நினைச்சுன்னா அது தப்புடா. எல்லாத்துக்கும் காரணம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான்டா. சும்மா இருக்குடா, அவ யார் கூட போனான்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட போனா அது காதலா தான் இருக்கணுமா? அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், நெருங்கின சொந்தமா இருக்கலாம். அசோக், இவ்வளவு குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம் உன் காதல் அந்த பொண்ணு கிட்ட சொல்லாததுதான். இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ணாத, சொன்னா செத்துருவா, சொன்னா செத்துருவாங்கற, சொல்லாமலே நீ செத்துறாத. அடுத்த தடவை உங்க எல்லாரையும் பார்க்கும்போது என் ஆளோட தான் பார்ப்பேன். என்னமா என்னமா ஆச்சு? பொண்ண வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு இப்ப அழுத நேடி பிரயோஜனம்? ஏண்டா மாடு மாதிரி வளர்ந்துருக்கிய, தங்கச்சி ஊத்தி இருக்காளு, அவ எங்க போறா என்ன பண்றா இதெல்லாம் பாக்குறதே இல்லையா? உங்கள சொல்லி குத்தம் இல்ல, நான் எல்லாரையும் நம்பின பாரு, என்ன செருப்பால் அடிச்சுக்கணும். இனிமே அவ வீட்டை விட்டு வெளியில போறதா இருந்தா அது அவ புருஷனோட தான் இருக்கணும். அசோக் எங்கம்மா? எங்க போயிருக்கான்னு தெரியலப்பா. கிரி, நான் சொல்றது உனக்கு புரியுதோ புரியலையோ, நான் உயிருக்கு உயிரை காதலிக்கிற பொண்ணு கிட்ட முத முதல்ல என் காதல சொல்ல போறேன். அசோக் இங்க வரலையே.
அசோக் பாத்து. டேய் என்னடாச்சு உனக்கு? நாங்க லவ் பண்றது மகியோட அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு. மகிய வீட்டை விட்டு வெளியே வரவிடாம பண்ணிட்டாங்க. ரொம்ப பயமா இருக்கு அசோக். அவ இல்லைன்னா நான் செத்துருவேன். நான் இருக்கேன் உயிரோட. ஏரியா இன்ஸ்பெக்டர் யாரு? நம்ம சண்முகம் தான். சண்முகம் நம்மள தான், பிரச்சனை இல்ல ஐயா. இந்த தடவை அது கொஞ்சம் கரெக்டா டைமுக்கு வாங்க. பொண்ணு வீடு கொஞ்சம் பெரிய இடம் நினைக்கிறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இத வைக்காத வித்துரு. டேய் ராஜாவை பத்திரமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஓகே. அசோக் மகிய கூப்பிடறதுக்கு யார் போறா? நான் போறேன். நீதான் கரெக்டு. பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். எல்லாரும் கேட்டுக்கோங்க, மகியை கூப்பிட நான் போல, பிரியா நீ போற. ஓகே. சீனு ராஜாவை நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. இனிமே எந்த சேஞ்சும் இல்லை. நாளைக்கு எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும். இது ஏன் கல்யாணம் மாதிரி நல்ல பெரிய மலையடு. சீக்கிரம் வந்துடுறா. ஓகே மச்சான். Hi. Congratulations. Thanks. Raja, tension agadra. Relax da. Vandruva. பாத்தியா மாப்பிள்ளைய,
டென்ஷன்ல நகத்தை கடிச்சு கடிச்சு கொஞ்ச நேரத்துல விரலையே கடிச்சு துப்ப போறான். ஃபர்ஸ்ட் நைட் கையே எல்லாம் போக போறான். நீ காதலிச்சு பாரு, அப்பதான் அந்த டென்ஷன் என்னன்னு உனக்கு தெரியும். அவன் நடைய பாத்தியாடா, என்னமோ அவனே சாதிச்ச மாதிரி. நம்ம அசோக்கு மட்டும் இல்லைன்னா இவன் லவ் ஓகே இருந்திருக்காது. இவனும் தாடி வச்சுக்கிட்டு தெரு தெருவா பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்சிருப்பான். நம்ம அசோக் பிளான் பண்ணி இதுவரைக்கும் எதுவுமே மிஸ் ஆனது இல்லடா. அசோக், இது மகி, பட் எல்லாரும் கூப்பிடுறது உமா. உமா மகேஸ்வரி. அசோக், உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு நாள் ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ராஜா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சப்போ நீங்க மிஸ் ஆயிட்டீங்க. காலேஜ் வாசல்ல எனக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. நான் வரதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. இப்படி மிஸ் ஆகி மிஸ் ஆகி கடைசியில நான் மிஸ்ஸஸ் ஆகும் போதுதான் நம்ம மீட் பண்றோம். இந்த ட்ரெஸ்ஸ நானே செலக்ட் பண்ணிருந்தா கூட இந்த அளவுக்கு பொருத்தமா இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்க செலக்ஷன் பொருத்தமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அசோக். செலக்ஷன் எப்பவுமே மிஸ் ஆனதே இல்ல அசோக். எல்லாருமே மாப்பிள்ள சைடு, பொண்ணு சைடுல நீங்க தான் இருந்து இங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அசோக், இவ்வளவு நேரம் ராஜா டென்ஷனா இருந்தா இப்ப நீ டென்ஷன் ஆயிட்டியடா. எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு டென்ஷன் தானே? நீங்க இருக்கும்போது என்ன கவலை, எந்த பிரச்சனையும் வராது. முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. ஆமா, போ போலாமா? Thank you.
ராஜாவை பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏது சிரிப்பு? அசோக், சௌக்கியமா? இது நீ நடத்தி வைக்கிற 25வது கல்யாணம். அதுக்கு நான் இப்ப ஸ்வீட் கொடுக்க போறேன். இந்தாங்க இந்தாங்க எடுத்துக்கங்க. கொஞ்சம் பொறுங்கப்பா. இந்த நீ ஒன்று எடுத்துக்க, ஆளுக்கு பாதி பாதி கடிச்சிக்கங்க. அசோக் நீ எடுத்துக்கோ, உன்னால தானே அந்த கல்யாணமே. ஆ நீங்க எடுங்க, எடுத்துக்க. அள்ளுங்க 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 அள்ளுங்க. எங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல, ஆனா இப்போ உங்க ஆசீர்வாதத்தோட என் கல்யாணம் நடந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு நீங்க கண் கலங்குறீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? இப்படி எல்லார் காதலுக்காகவும் போராடுற உங்க காதல் கண்டிப்பா சக்சஸ் ஆகும்.
ஓகே, பேசிட்டே இருந்தா எப்படி? அவருக்கு நிறைய வேலை இருக்கு, வாங்க போலாம். வாமா, அட பாத்துட்டே நிக்கிறான் பாரு, வா போலாம் எல்லாரும் வாங்க. ஹாய். Sorry, லேட் ஆயிடுச்சு. Congratulations. Thank you. அசோக் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜாதா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க இருக்க வேண்டாம். கோயம்புத்தூர்ல தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். 12 மணிக்கு ட்ரெயின். அஞ்சாவது பிளாட்ஃபார்ம் உள்ள போனாங்க. சரி வா. அடிச்சு காலி பண்ணி நம்ம பொண்ணை இழுத்துட்டு
உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்கறேன். கட்சி கொடியேத்து ஏத்து காதல் ஒரு பாக்குறுதி நிறைவேத்து ஏத்து காதல் ஒரு நந்தவனம் நிறுத்து ஊத்து காதல் ஒரு கை குழந்தை காப்பாத்து பாத்து உண்மையுள்ள உண்மையுள்ள காதலுக்கு இவன் நன்மை செய்ய நன்மை செய்ய பிறந்தவன் ரெண்டு உள்ளங்களை உள்ளங்களை கட்டி வைக்க இவன் உயிரையும் கொடுப்பவன். காதலித்து தோல்வி கண்ட காதலரை அந்த கல்லறையை தட்டி தட்டி எழுப்புங்கள். நாதி மயத்து விற்று கூட சேர்த்து வைப்பேன் துணிந்து என்னிடம் அனுப்புங்கள். பரவா
கலராயை தட்டி தட்டி எழுப்புங்கள். நாதி மயத்து விற்று கூட சேர்த்து வைப்பேன். துணிந்து என்னிடம் அனுப்புங்கள்.